இந்த வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். கத்தாரில் மூன் ஷேப்பில் ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். இப்போ நான் காட்டுறேன், இதுதான் அந்த மூன் பில்டிங். நிஜமாகவே ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. அந்த மூன் நிலா மாதிரியே ஒரு ஷேப்பில் ஒரு பில்டிங்கு, அந்த ஷேப்புக்கு நடுவில் கரெக்டாக நிலா நடுவில் இருக்கிற மாதிரியும் வடிவமைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக எப்படி இதை பில்ட் பண்ணாங்க அப்படின்றதே ஒரு ஆச்சரியம்தான். டூரிஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான லைட் செட்டிங்ஸாக இருக்கட்டும், பில்டிங்ஸாக இருக்கட்டும், அந்த ஃபுட்பால் மேட்சை ரெஃபர் பண்ணுற மாதிரி அந்த ப்ரொமோ எல்லாமே அந்த லைட் செட்டிங்ஸில் கொடுத்துருந்தாங்க, பில்டிங்லேயே ஆட்டோமேட்டிக்காக எல்இடி செட்டிங்ஸில். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது. மெட்ரோவிலேருந்து நாங்கள் வெளியில் வந்ததுமே ஆச்சரியமாக பார்த்த ஒரு பில்டிங் அப்படின்னா அது இந்த ரெண்டு பில்டிங் மட்டும்தான். இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பில்டிங்கு ஒரு ஷேப்பே இல்லாமல் மாற்றி மாற்றி ஒரு பாக்ஸ் அடிக்க வச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. சுற்றி பார்க்க அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருந்தது. சரி, பில்டிங் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு, கிட்ட போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது காமன் செவரும் நினச்சிருந்தோம். கிட்ட போகும்போது தான் தெரிஞ்சது அந்த காலத்து மக்கள் இங்கே எப்படி வாழ்ந்துருந்தாங்க அப்படின்றத. அந்த வீடு கதவு ஜன்னல் எல்லாமே தெளிவாக இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, நானும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பண்ணால் அங்கே பண்ண முடியல, ஓப்பன் பண்ண முடியல. பட் நான் ட்ரை பண்ணேன், அது காம்பவுண்ட் செவரு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்த குதிரைங்க நிற்கிற மாதிரியும் சரி, அந்த காம்பவுண்ட் செவரே அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த மக்களோட கல்ச்சர் எப்படி இருந்தது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி வீடு எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாமே இங்கே சைடில் போகிற வழியில் நம்ம பார்த்துட்டே போகிற மாதிரி இருந்தது. ஸோ நல்லா இருந்தது அவங்க க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி இந்த ஜன்னலுக்குள்ளே அந்த ஷட்டுங்க மாட்டிகிட்ருக்கிற மாதிரி, உள்ளே அந்த ஸ்க்ரீன் துணிங்கெல்லாம் தெரிகிற மாதிரி. அது ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவர்ஸ் தான், அந்த ஸ்டிக்கர்ஸ்லேயே அவ்வளோ அழகாக உள்ளே ஆளுங்க இருக்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கிற மாதிரி, அந்த ஜன்னல் வழியாக தெரிகிற மாதிரிலாம் நிறைய விஷயத்த பார்க்க முடிஞ்சு. ஸோ கதவு அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்தது. கதவு நம்ம ஓப்பன் பண்ண முடியாது, ஆனால் அந்த லாக் பண்ணுறதா இருக்கட்டும், நான் லாக்கை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கூட கிட்ட போயிட்டு ஒரு ஒரு இதில் ஓப்பன் பண்ண முடியுது. பட் ஆனால் கதவை திறக்க முடியல, லாக் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலான்ற மாதிரி நான் ஒரு கதவில் மட்டும் லாக் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா சரி, டவர் கிட்டே நம்ம வந்துட்டோம், ஏதாவது அந்த மூன் பில்டிங் பக்கம் வந்துட்டோமேன்னு பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ்லேயே லைட் செட்டிங்ஸோட சில்ட்ரன்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு லைட் செட்டிங்கில் வாட்டர் ஃபால்லாம் வச்சுருந்தாங்க. வித்தின் எ செகண்டில் ஒரு ஒரு கலர் ஒரு ஒரு மாதிரி அந்த வாட்டர் ஃபால்லேருந்து வந்துட்டு இருந்தது. நம்ம அதையே பார்த்துட்டே இருக்கலாமோ அப்படின்லாம் தோணிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நல்லா இருந்தது டிசைனாக, இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அந்த வாட்டர் ஃபால் நடந்துச்சு. சரின்ட்டு நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த சைடு உடனே பீச் இருந்தது. நம்ம ஊரில் பீச்செல்லாம் நல்லா அலை அடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் இந்த ஊர் பீச்சை பொறுத்த வரைக்கும் அலைலாம் அடிக்காது. ஏரியில் தண்ணி தேங்கி நிற்கும்ல மழை காலத்துலலாம், அந்த மாதிரி ஏரியில் தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த கடலில் இருந்து சில மீனுங்களை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அந்த மீனுங்க மேலே வந்த நண்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் ஃபாலில் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அதை காட்டுறேன்.
அந்த மூன் பில்டிங்கை ஒட்டியே ஃப்ளைட்லாம் லேண்ட் ஆகிறதுக்காக கிட்ட வரும்போது அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அதையும் கேப்சர் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரியே இந்த ஃபிஷ் எல்லாம் மேலே வந்துட்டு அது டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷோ, அந்த மூக்கு கிட்ட மட்டும் கூராக இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷாக பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் நண்டாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய மீனுங்களை நான் பார்த்துட்டு சரி இருக்கட்டும்னு எடுத்து வச்சேன். சும்மா அந்த பாம்பு மாதிரி நீட்டாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அலைகள்லாம் அதிகமாக அடிக்காதீங்க, நம்ம ஊரில் இருக்கிற அந்த ஏரி தண்ணி மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு இது பீச்னே என்னால் நம்ப முடியல. ஆக்சுவலாக இது வந்து சரி ஓகே, ஏதோ அவங்க இப்போ செயற்கையாக உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அலை வந்து கடலில் அவ்வளோ அதிகமாகலாம் அடிக்கிறது இல்லை, ஜஸ்ட் ஏரியில் தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி நின்றுருக்கு அவ்வளோதான். அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்க அந்த லைட் செட்டிங்ஸ்லாம் அப்படி இருந்தது பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அதுக்கு நடுவில் அந்த போட்டிங்கு, அந்த மூன் பில்டிங் வேறு லெவல், அதுக்கப்புறமா இந்த கடல் அதை விட வேறு லெவல். அந்த மூன் பில்டிங் எதிர்த்தாப்பில் இந்த போட்டெல்லாம் போனதை பார்க்குறதுக்கு அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிட்டேன். அவன் ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி சொல்லக்கூட வீடியோ கூட என்னால் எடுக்கலாமா அப்படின்னு கூட தோணலை. அதை பார்த்துட்டே இருக்கலாம், அங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அங்கேருந்து சரி எப்படியும் நம்ம ரிட்டன் தானே போயாகணும் அப்படின்ட்டு நாங்கள் வாக்கிலே போக ஆரம்பித்தோம். இந்த அரபீஸுங்கெலாம் தலையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க பிளாக் கலரில், அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு அதுக்குன்னே ஒரு கம்பம் மாதிரி எழுப்பியிருக்காங்க, அதுவும் நல்லா இருந்தது. அந்த மூன் பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் அந்த கடல்கரைக்கு அந்த பக்கம் அந்த கலர்ஸில் இல்லைய பில்டிங்கு எல்லாமே பார்க்கும் பொழுது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ எடுக்க போகிறேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எனக்கும் இன்னும் மோட்டிவ் ஆகிட்டு சரி இன்னும் நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுனால நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களோட சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகமான வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மாதிரியே நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் அப்படியே மூன் வாக்கு அப்படியே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி அப்படியே அந்த மூன் பில்டிங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கும் போது தான் இந்த இடத்துல மட்டும்தான் இந்த அரபீஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, அதாவது இந்த ஊர்க்காரங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, மற்ற எந்த ஃபாரினர்ஸாக இருந்தாலும் அலோவ் பண்ணுறதில்ல. சரின்ட்டு நாங்கள் வெளியில் இருக்கும்போது எல்லா நேஷ்னலோட ஃப்ளாக்ஸையும் அங்கே சைடில் போட்டிருந்தாங்க. இங்கே எங்கே பார்த்தாலுமே எல்லா நேஷ்னல் ஃப்ளாகுமே இருக்கும். கத்தாரோட கண்ட்ரி ஃப்ளாக் மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரியோட ஃப்ளாகுமே எந்த ரோட்லேயுமே இருக்கும். அதே மாதிரி இங்கே அங்கே காம்பவுண்ட் செவராக இருந்தது, இங்கே நிஜமாலுமே ஒரு வீடாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்டர்னேட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் பார்க்க நல்லா இருந்தது. இங்கே தெரியுறதுலாம் சைடு கேட்டு தான், இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி அரபீஸ் உள்ளே போயிருக்காங்க. அவங்க உள்ளே ஏதோ கூடார மாதிரிலாம் இருந்தது, அதை என்னால் கேப்சர் பண்ண முடியல. நாங்கள் கிட்ட போனோம் எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் அதை அப்படின்ட்டு, பட் ஆனால் அப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களால் ஒழுங்காக அதை கேப்சர் பண்ண முடியல. சரி அப்படின்னு அதையே பார்த்துக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து வெளியில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்.